Hello everyone. Today we are going to learn another session in this chapter 11 database concept. Okay, so this is the session 2. Already we have seen part 1 in database concept up to data model, I guess. So today we are going to see the remaining parts of the lesson. Okay. So the learning objectives of this second session is, we have almost done up to types of database models, right? So the remaining two types of relationship and the concepts of relational algebra. Okay, so we are going to learn the last two portion of this chapter. Okay, so before that, the types of DBMS uses are available. Okay, so DBMS, database management system model, use for the users are எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆர் அவைலபிள் டிபிஎம்எஸ் யூசர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் இப்போ இதில் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ தோஸ் ஆர் த ஒன் ஹூ மேனேஜஸ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ த ஒன் ஹூ மேனேஜஸ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ஓவரால் ஒரு ஒன் பர்சன் அப்படின்னா அவங்க தான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ வாட் ஆர் த டாஸ்க் தே ஹேவ் ஆக்டிங் அப்படின்னா, டிபிஎம்எஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் த செக்யூரிட்டி ஆஃப் த டிபிஎம்எஸ். ஓகே, ஸோ டிபிஎம்எஸ் ஓவரால் டிபிஎம்எஸோட செக்யூரிட்டி, மேனேஜிங் த லைசன்ஸ் கீஸ். ஸோ அந்த லைசன்ஸ் கீ வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, எப்போ ரினியூவல் பண்ணணும், ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே. அண்ட் மேனேஜிங் யூசர் அக்கௌண்ட்ஸ், ஒவ்வொரு யூசருக்கும் என்ன ஆக்சஸ், அவங்களுக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்கலாம், அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது தான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ த மெயின் திங் இஸ் டிபிஏ இஸ் த ஒன் ஹூ மேனேஜஸ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஸோ இந்த நேம் இட்ஸெல்ஃப் வி கேன் நோ, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ரைட்? ஸோ திஸ் யூசர் குரூப் இஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் டிசைனிங் த பார்ட்ஸ் ஆஃப் த டிபிஎம்எஸ். ஸோ அந்த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறதுலையும் அதோட டெவலப்பிங்கை இன்வால்வ் பண்ணுறதுலையும் யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் ட்ரைனர்ஸ் டெவலப்பர்ஸ் தான் இவங்க. ஓகே, ஸோ திஸ் யூசர் குரூப் இஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் அண்ட் டிசைனிங் த பார்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர். மொத்தமாக கேட்கலாம், இல்லை தனித்தனியாகவும் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கேட்கலாம். ஓகே, ஸோ அனதர் யூசர் இஸ் எண்ட் யூசர், விச் இஸ் the one who store, retrieve, update and delete the data. So நம்ம மொபைல்லையோ நம்ம இன்னொரு சிஸ்டம்லேயோ வெப் மூலமாக வெப் ஆர் மொபைல் ஸ்டோர் யூசர் டேட்டா, நம்மளோட யூசர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ட் இன் சச் வே தட் தே கலெக்ட் யூசர் டேட்டா அண்ட் ஸ்டோர் த டேட்டா ஆன் டிபிஎம்எஸ் சிஸ்டம்ஸ் ரன்னிங் ஆன் தேர் சர்வர். ஓகே, த ஃபைனலி இஸ் த ஒன் store, retrieve, update or delete the data is called as end user. இப்போ நான் ஸ்டோர் பண்ணுறேன், நான் அதை டெலிட் பண்ணுறேன், நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் end user. ஓகே, ஸோ த டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபைங் த டேட்டா டு பி ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ், ஃபார் சூஸிங் அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சர்ஸ் டு ரெப்ரசன்ட் அண்ட் ஸ்டோர் த டேட்டா. இது என்னென்னா, இப்போ ஒரு டேட்டாவை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சர், எந்த இடத்துல போய் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், எந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அந்த அந்த டேட்டா வந்து என்ன ஸ்டோரேஜில் இருக்க போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே இந்த டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் வில் டூ தட். ஓகே, ஸோ திஸ் ஆர் த டிபிஎம்எஸ் யூசர்ஸ். ஓகே, தேர் ஆர் ஃபோர் யூசர்ஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், எண்ட் யூசர் அண்ட் டேட்டாபேஸ் டிசைனர். ஓகே, ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இன் திஸ் செஷன் இஸ் difference between DBMS and RDBMS. This is also an important question. DBMS na database management system, RDBMS na relational database management system. Relation in the sense in the form of table. Okay, the databases will be stored in a table format. Table is called as a relation, so that is called as a relational database management system. Okay, so the difference is, first one, expansion. Expansion is first database management system or the relational database management system. Second one, storage, data storage will be
navigational model that has data by linked records. Over data mode, linked records are stored by your chipanga. In the relational model, data in tables as a row and column. Table is stored by your chipanga. So, table consists of rows and columns. So, that will be stored in the form of table. Okay. So, data redundancy in the sense, already we have talked about duplication record, repetition of record, this is the redundancy. So, even the DBMS may exhibit it, but RDBMS may not exhibit, so not present. Okay. So, normalization exhibit it, normalization is redundant. Redundancy is corrected by normalization, right? So, normalization method it will automatically detect the duplication records, so it will not repeat the data circuit. So, in the redundancy, we normalization not performed. Okay. And normalization perform duplication records will clear. So, RDBMS uses normalization to reduce redundancy. Okay. Next one is data access. Access DBMS consumes more time and RDBMS faster compared to DBMS. DBMS compare pandrappa RDBMS konjam faster. And keys and indexes DBMS la use panna matom anga vandu used to establish the relationship. Keys are used in RDBMS, right? Relationship the establishment keys vandu nam RDBMS la use pandrom but DBMS is not used. And transaction management, the data transaction management with the DBMS is inefficient and error prone and insecure. Insecure or inefficient or error is viable. But in RDBMS, efficient and secure. Okay. So distributed databases. We can distribute another database arena. And then DBMS is not supported and RDBMS is supported by. And example of DBMS software is DBase, Fox Pro, and RDBMS is SQL Server, Oracle, MySQL, MariaDB, and SQLite. Okay, so these are the difference between DBMS and RDBMS. Okay, so this normalization method is going to be done. So the normalization method is the first year of the proposed Panitanga, Dr. Edgar F. Codd as an integral part of RDBMS in order to reduce the data redundancy and improve data integrity. For data integrity improve and consistency improve plus redundancy method normalization method RDBMS. Dr. Edgar F. Codd introduced so that rule is known as EF Codd rules. So in the name it may be asked in one more question. Okay. So the next important question is types of relationships. There are four types of relationship, which is very easy topic. Okay. So the one is one-to-one relationship, second one is one-to-many relationship, third one is many-to-one, and fourth one is many-to-many. Okay, so these are the relationships we are going to see again. So first one is one-to-one relationship, which means one entity is related with another one entity. That is one entity letter, one record, another entity letter, one record to match one another. That is called one-to-one relationship. Okay. One row in a table is linked with only one row is in another one. One table letter over row, another table letter over row order, interlink one D in the arena. And they may have to give another vice versa. For example, a student can have only one exam number, right? Each student can have only exam number, that means admission number or roll number, register number. Okay. So you can see here this is the diagram to represent one-to-one relationship. Tamil Chetty, he has an exam number like 1000. Okay. So even with varying number, so the unique number. Okay, so this is a one-to-one relationship. So Jayapati 1002 and Sarojini 1003. So you have to draw the diagram also for this machine. Okay, so diagram diagram correct. So, and
and the second one is one to many relationship. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் ஒன் என்டிட்டி இஸ் ரிலேட்டட் டு மெனி அதர் என்டிட்டிஸ் ஒரு என்டிட்டில இருந்து இட் வில் கோ டு தி மெனி என்டிட்டிஸ் ஓகே ஸோ ஒன் ரோ இன் எ டேபிள் ஏ இஸ் லிங்க்ட் டு மெனி ரோஸ் ஆஃப் டேபிள் பி பட் ஒன் ரோ இன் டேபிள் பி இஸ் லிங்க்ட் டு ஒன்லி ஒன் ரோ இன் எ டேபிள் ஏ இந்த டேபிள் ஏல இருந்து நிறைய ரோவுக்கு போகலாம் பட் டேபிள் பில இருந்து ஒரே ஒரு இது தான் அப்ப இங்க இருந்து ஒண்ணு இங்க மெனி நாட் மெனி டு மெனி கிடையாது மெனி டு ஒன் ஒன் டு மெனி ஓகே சோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஒன் டிபார்ட்மெண்ட் ஹஸ் மெனி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 10 ஸ்டாஃப் இருக்கலாம் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல 10 ஸ்டாஃப் இருக்கலாம் பட் டிபார்ட்மெண்ட் இஸ் சிங்கிள் நேம் ஓகே சோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் டயகிராம் ஃபார் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் கஜலட்சுமி அண்ட் பிந்து ஆர் தேர் In Tamil department, Ramesh and Malayasu are there. In Maths department, Bindu and Radha is there. Right? So, idha madri one to many. This is the example diagram. And the next one type is many to many relationship, which is, sorry, many to one relationship, which have many entities can be related to with only one entity. Okay? Only one other entity. Inge irundhu, ippa idhukku munnadi paathadhukku opposite. First, inge ஒன் டு மெனி போச்சா இங்கே மெனி அந்த ஒன் அதே எக்ஸாம்பிள் நம்ம எதுவும் பார்க்கலாம் அதில் வந்து டிபார்ட்மெண்ட்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படியே மாற்றி கொடுத்தோன்னா ஸ்டாஃப் மெம்பர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ ஸ்டாஃப் நிறைய பேர் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டு ஒன்று போகும் ஸோ மெனி டு ஒன் ஓகே ஸோ தட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒர்க்கிங் இன் ஒன் டிபார்ட்மெண்ட் மல்டிபிள் ரோஸ் இன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் டேபிள் இஸ் ரிலேட்டட் வித் ஒன்லி ஒன் ரோ இன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லேருந்து நிறைய மல்டிபிள் ரோ செலக்ட் பண்ணி ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணுவோம் That is many to one relationship. But in a Suganya Bala, Valerie Yelaro, same the computer department. Okay, so this is the other one example. And the last one relationship is many to many relationship, which occurs when multiple records in a table are associated with multiple records in another table. One table are multiple records linked with another table are multiple records. Okay, so that is called many to many relationship. எக்ஸாம்பிள் புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா புக்ஸும் நிறையா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் புக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் 30 ஸ்டூடெண்ட்ஸும் கொடுப்பாங்க அதே மாதிரி 30 ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் புக் எடுப்பாங்க இல்லைன்னா இங்கிலீஷ் புக் எடுப்பாங்க ஸோ தமிழ்ல இருந்தும் நிறைய மல்டிபிள் ரோஸும் போகும் தமிழும் போகும் இங்கிலீஷும் போகும் மேக்ஸும் போகும் ஸோ அங்கேருந்தும் 30 ஸ்டூடெண்ட்ஸும் புக்கையும் மெனி வரும் ரைட் ஸோ தட் இஸ் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் யூ கேன் சி சி பிளஸ் பிளஸ் goes to Kalaivani, Manjula and Sridevi. Kalaivani and Manjula. SQL will be Kalaivani, Manjula and Sridevi and Python, Manjula, Sridevi. So that is many to many relationship. Okay. And the next last topic is algebra. Relational algebra in DBMS. So the what is going to be relational algebra? Which is a query language used to access the data in database. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற எங்களுக்கு ஒரு கண்டிஷன் அக்சஸ் பண்ணி இது மட்டும் எனக்கு வேணும் இந்த மாதிரி எனக்கு ஜாயின் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி எனக்கு இது மட்டும் இல்லாமல் எனக்கு இது மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு நம்ம கேட்க முடிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான் அல்ஜிப்ரா சொல்லுவோம் ஸோ இதில் வந்து டிவைடட் இன்டு வேரியஸ் குரூப்ஸ் ஒன் இஸ் யூனரி ரிலேஷன்ஷிப் ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் தேர் ஒன் இஸ் செலக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் செட் தியரி செட் தியரிலிருந்து நமக்கு ஆல்ரெடி வருது இன்டர்செக்ஷன் யூனியன் அதெல்லாம் வச்சு ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல அதே தான் யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸ் அண்ட் கார்டீசியன் ப்ராடக்ட் ஸோ இது ஒவ்வொன்றும் எப்படி அதோட டேட்டாஸை வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ண கொடுக்குது எப்படி எந்த மெத்தடில் கொடுக்குது அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் பார்க்கணும் ஓகே ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செலக்ட் ஸோ த சிம்பிள் யூஸ்ட் ஃபார் செலக்ட் இஸ் சிக்மா ஓகே ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தட் ரிலேஷன் R and the condition C on the attributes of R. For sigma C, condition with C, R with the relation. Relation with the table. Okay. So, in the every number of formula, select operation is used for selecting a subset of the tuples according to a given condition. For a condition to the and the related and subset number used to select in the one pair and pair அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறது Select filters of R tuples that do not satisfy C. So the condition satisfy பண்ணுறது எல்லாத்தையுமே அது வந்து எடுக்காது
can see in your example. First one, the table student has student number, name, course, year as a column, and four more rows are available. So, content collision to learning purpose, our course, our year. Okay. So, if we want to select symbol use money, big data, bigger condition one to select money, other one day. Okay. Money was sigma course. Course is another condition. Course by the big data of student. Okay. So, big data is the students of money and select money card. So, big data is the content. So it will just pick the data according to the condition and it will display like this. Okay. So if you want to know CS1, CS3, big data, separate. So by using this command, by using this query, we can retrieve the data from the database. Okay. So this is the first one example, select option. Okay. So the next one is project, which is opposite of the previous one. The symbol used is I. Okay. So it eliminates all attributes of the input and relation, but those mentioned in the projection list. The main projection list mentioned by your mom. That cover and mean everything. That eliminate money. That amount to now display money. You can see in this example, I course student. Okay. So the course amount to now get to so it will. Course மட்டும் இது கொடுத்துட்டு மீதி எல்லா டேட்டாஸையும் எடிட் பண்ணிடுவோம். ஸோ கோர்ஸில் நம்ம பிக் டேட்டா, பைத்தன் ப்ரோக்ராமிங், ஆர் லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை மட்டும் எடுத்து காமிச்சிருக்கோம், மீதி உள்ளது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். எலிமினேட் பண்ணி நமக்கு கொண்டு வந்து காட்டணும், டெலிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனதர் ஒன் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் நம்பர், கோர்ஸ் ரெண்டு காலம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இட் வில் ஷோ த டூ காலம்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் இயர். லாஸ்ட் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்தால் இது வந்து ரெட்ரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். So the next algebraic relational algebraic operation, first set the first method union. The symbol used for union method is the U by or option for one normal maximum. So the symbol is so it includes all tuples that are in table A or in table B. It also eliminates duplicates. Set A union set B would be expressed as A union B. ஓகே ஸோ இது என்னென்னா ஏ இருக்கிற டேபிள்லையும் பி இருக்கிற டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் கம்பைன் பண்ணி இட் வில் ஷோ அண்ட் ஆல்சோ இட் வில் டெலிட் த டூப்ளிகேட்ஸ் அட்ரிபியூட் டூப்ளிகேட் வேல்யூஸ். அதாவது இப்போ ஏ நாலு டேபிள் நாலு ரெக்கார்டு பீல நாலு ரெக்கார்டு இருக்குன்னா அதில் ரெண்டு ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னா இட் ஆல் கம்பைன் த டேட்டா ஆல் கம்பைன் கம்பைன்ஸ் ஆல் த டேட்டா அண்ட் எலிமினேட் த டூப்ளிகேட் வேல்யூஸ். ரெண்டு நமக்கு ரிப்பீட் ஆகிடுச்சுன்னு இருக்கும். ஸோ தட் ரெண்டு வேல்யூஸை எலிமினேட் பண்ணிட்டு சிக்ஸ் டேட்டாவையும் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு அளவு வந்து காமிக்கும். ஓகே ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் டேபிள் ஏ டேபிள் பி. வி ஹாவ் சிஎஸ் 1, 3, 4 கண்ணன் லெனின் பத்மஜா. அங்கேயும் நமக்கு சிஎஸ் 1, 2, 4 கண்ணன் ரவிசங்கர் லெனின். ஸோ வி ஆர் கோயிங் டு செட் அதாவது செட் ஆப்ரேஷன் யூனியன் பண்ண போகிறோம். யூனியன் இன் த சென்ஸ் கம்பைனிங் ஆல் த வேல்யூஸ் இன் டூ டேபிள்ஸ். ஓகே ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் நேம் பார்த்தீங்கன்னா சிஎஸ் 1 கண்ணன் போட்டிருக்கோம், சிஎஸ் 2 கவுரிஷன் போட்டிருக்கு, சிஎஸ் 3 லெனின் போட்டிருக்கு, அண்ட் சிஎஸ் 4 பத்மஜா போட்டிருக்கு. ஸோ இங்கே ரெண்டு ஒரு கண்ணன் அங்கே ஒரு கண்ணன் இருக்குது. ஸோ ரெண்டு கண்ணன் இங்கே வராது. இட் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட்ஸ் த டூப்ளிகேட் வேல்யூஸ் அண்ட் இட் இட் வில் கம்பைன் ஆல் த டேட்டாஸ். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவுரிஷங்கர் இல்லை, இங்கே கவுரிஷங்கர் எடுத்துருக்கோம், அங்கே பத்மஜா இல்லை, பத்மஜாவை எடுத்துருக்கோம். ஸோ கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் எடுப்போம். பட் இட் வில் எலிமினேட் த டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ். ஓகே டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இன் த சென்ஸ் ரிப்பீட்டட் ரெக்கார்ட்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் செட் ஆப்ரேஷன் செட் டிஃபரன்ஸ். த சிம்பிள் யூஸ்ட்ரிகேஸ் மைனஸ். ஓகே ஸோ த மைனஸ் இது எப்படி நமக்கு கொடுக்கும் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டூப்பிள்ஸ் தட் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. அதாவது ஏ மைனஸ் பினா ஏலையும் பீலையும் இருக்கிற காமன் இதை எடுத்துருவோம், எலிமினேட் பண்ணிடுவோம். அது போக ஏல என்ன இருக்கு மிச்சம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஓகே இன் லாஸ்ட் எக்ஸாம்பிள் இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது கண்ணனும் லெனின். ஓகே நம்ம கொடுக்குறது ஏ மைனஸ் பி. ஸோ கண்ணன் லெனின் எலிமினேட் பண்ணிடுவோம். அது போக ஏல மிச்சம் என்ன இருக்குது பத்மஜா
So on the pathometer, CS4 amount it will display. Okay. If it is B minus A, it will be B minus A, it will be B minus A. So CS2. That's what we explain. A minus B na A picture. B minus A na B picture. Okay. So you like that, it will display the result. So the next one is intersection. Intersection of A, union and opposite, common. It will display all the common words. Not only the union level, the combined many parts, but intersection the rent table is a common elements of what it will display. Okay. So the already path and table common and common and like button of the common and so it will show that two records for them. And the last one is product or Cartesian product. So this is the very important 3-mark question and 5-mark question also. 3-mark like you will have 5-mark level the question in the path of the other. So the symbol used is cross symbol. So it actually in the panel the way of combining two relations. The resulting relation contains both relations being combined. Rendu record idu combine pannirukra oru puthu method. Okay, you can see the example you can clearly understand. First pathina table A, table B, table A CS 1 2 4 kanan commission kanmaja and table B la vandu course and subject irukku. So ipo namakku idu eppadi combine pannu appadina CS 1 kuda first 3 course ay combine pannu. அப்போ CS2 கூடயும் மூணு கோர்ஸை கம்பைன் பண்ணணும். அப்புறம் 4 கூடயும் மூணையும் கம்பைன் பண்ணணும். அப்புறம் ஈச் ஒன் கம்பேர் டு ஆல் கோர்சஸ் இன் டேபிள் பி. ஸோ ஈச் ஒவ்வொன்றுக்கும் மூணு மூணு வரும்போது இட் வில் கோ டு 9 ரெக்கார்ட்ஸ். கம்பைன் பண்ணும்போது 9 ரெக்கார்ட்ஸ் ஆயிடும். அதனால நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 3 ரெக்கார்ட்ஸ் அந்த 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். 3 x 3 9. இப்போ இந்த 4 அந்த 4 இருக்குன்னா 4 x 4 16 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு So 3 class 3 அப்படிங்கறதால we have 9 records in this output. Okay, so this is the very important question marked. Okay, so the last one is important questions of this chapter. Already in our session 1 la we important questions marked mentioned பண்ணல. So அதையும் சேர்த்து தான் இங்க போட்டுருக்கேன். You can see here பாத்தீங்க 2 mark questions, 3 mark questions and 5 mark questions. இந்த டேட்டா மாடல் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேப்பிங் நம்ம பார்த்து 1-to-1 many to many and the last part algebraic operations the difference between units ellame idu important question just write down this question and send through Google Classroom. Okay, I hope you all understood this concept.